Hello viewers, I'm Maitli. In the 10th Max Algebra exercise 3.2 first la fourth sum in the video la paakalam question paarenga. Find the GCD of the given polynomials by division algorithm. So division moolama nama GCD find pannanum appdi solirukanga. Kuduthiruka question paathina fourth one la 3x cube plus 3x square plus 3x plus 3. So ellame 3 common a irukku nama common a eduthiralam. Inga paathina 6x cube plus 12x square plus 6 plus 12. So, inga 3 yu, inga 6 yu common arukku. So, common ah eppome eduthittu division start pandrathu ungalku konjam easy ah irukum. Appadi paatha nama inga 3 ya common eduthona x cube plus x square plus x plus 1. Inga 6 ah common eduthona 6 x cube. Inga 6 2s are 12, appo inga plus 2 ezhudum. 2x square plus 6. 6 1s are 6, 6 2s are 12. இது ரெண்டுத்துல எது பெருசோ அது டிவிஷன்ல உள்ள போடணும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே x cube தான், பவர் வந்து ரெண்டுமே சேம் தான், ஆனா இங்க எல்லாமே 1 ல இருக்கு, இங்க 2 இருக்குதுனால நான் இத வந்து உள்ள எழுதிக்கிறேன். x cube plus 2x square plus x plus 2. டிவிஷன் அல்காரிதம்ல படி GCD போடும்போது இங்க காமன் எடுத்த நம்பர் நம்ம விட்டுட்டோம் பாருங்க. இதுக்கான நம்பர்ல இருக்க காமன் நம்பரோ நம்ம கடைசியில எழுதிக்கணும், அதை வந்து மறக்க கூடாது. நம்ம அது கடைசியில பாத்துக்கலாம். நான் இப்போ இதை உள்ளே போட்டுட்டேன், இதை வெளியே எழுதுறேன். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் க்யூபோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் க்யூப் வரும்னா 1 மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ் க்யூப் வரும். ஸோ எக்ஸ் க்யூப் 1ன்றது இது அப்படியே வந்துடும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எல்லாத்துக்கும் சைன் மாற்றுங்க, மைனஸ் 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 ஆகிடும். இது இங்கே கேன்சல், எல்லாத்துக்கும் சப்ராக்ஷன் பண்ணணும், அதனால சப்ராக்ஷன்றது பாலினாமியில் சைன் சேஞ்ச். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணனா இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ 1x ஸ்கொயர் ஆகிடும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ் தான். இங்கே இது ரெண்டுமே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். 2 மைனஸ் 1 1. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் க்யூப் அதனால இது ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது, மேலேருந்து எந்த நம்பரும் கொண்டு வரல. ஸோ இது நம்மளோட ரிமைண்டர். இப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்தால் சம்ம நிறுத்திடலாம். ஆனால் இங்கே 0 வராத போது என்ன பண்ணணும்னா இதை வெளியே போட்டு இங்கே இருக்கிற டிவைசரை உள்ளே போட்டு மறுபடியும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சாரி ப்ளஸ் 1 உள்ளே வெளியே போட்டுட்டு இங்கே இருக்கிற டிவைசரை உள்ளே எழுதணும். ஸோ இதை வெளியே இதை உள்ளே போட்டு மறுபடியும் நம்ம டிவைட் பண்ணணும். இங்கே கோஷியன்ட்டுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது ஜிசிடியை பொறுத்த வரைக்கும். கோஷியன்ட்டை நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோடு என்ன மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் க்யூப் வரும்னு பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பவர் 1 இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் க்யூப் வரும். உள்ளே பொறுத்த வரைக்கும் பவர் ஆர்டர் சேமாக இருக்கணும், 2, 3, 2, 1 வர்ற மாதிரி வரணும். ஆனால் வெளியே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்று இல்லைன்னா கவலை இல்லை. இப்போ நம்ம 1 இதை மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 x ஆகும். 1 x எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே போடுங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கிட்டே போட வேண்டாம். ஸோ அதோட லைக் டேர்ம் கிட்டே எழுதிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் சப்ராக்ஷன்னா சைன் சேஞ்சு, அப்படி சைன் சேஞ்ச் பண்ணால் இதுவும் கேன்சல், நமக்கு இதுவும் கேன்சல். ஏன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் மைனஸ் எக்ஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்க ரெண்டுத்தையுமே கொண்டு வாங்க. ஏன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட என்ன மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரணும்னா 1 மல்டிப்ளை பண்ணால் தான், அதே தான் வரணும்னா இன்ட்டு 1 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். 1 ones are 1. இப்போது ஆஸ் யூஷுவல் சப்ராக்ஷன், ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுதான் நம்மளோட ஜிசிடியாக இருக்கும். ரிமைண்டர் வந்துருச்சுன்னா இங்கே கோஷியன் பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது, நம்மளோட டிவைஸர் தான் நம்ம ஜிசிடி. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா நம்மளுக்கு என்ன ரெண்டு நம்பர் வந்தால் 3 and 6 வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டும் காமனாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம விட்டுட்டோம் இல்லையா. அந்த காமன் ரெண்டுத்துக்குமே கூட நம்ம HCF அதாவது GCDயை கண்டுபிடிக்கணும். 3 ones are 3, இங்கே 3 twos are 6. இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 3. ஸோ நம்மளோட இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க நம்பர் தான் நம்மளோட HCFல இருக்கும். அதாவது HCFனா GCD, GCDயில் பார்த்திங்கன்னா 3 into இந்த நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதை வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க, வெறும் ரிமைண்டர் 0 வந்தோடனே டிவைசர் எடுத்து எழுதிடுவாங்க. நம்ம காமனாக எடுத்ததில் ஏதாவது நம்பர் வந்து சேமாக இருக்கான்றது செக் பண்ணணும். அதுக்கு காமனாக ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ HCF
prime factorization மூலமா அதை நீங்கள் கண்டுபிடிங்க என்ன நம்பர்ன்றது. அந்த நம்பரை போட்டு இன்டூ போட்டு இதை எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.